Hello everyone. இன்னைக்கு நம்ம problems using properties of determinant பார்ப்போம். Already properties பத்தி நான் videos போட்டிருக்கேன். மிஸ் பண்ணவங்க descriptionல லிங்க் இருக்கு. யூஸ் பண்ணிக்கோங்க. இங்க question எடுத்திருக்கேன். By using properties of determinant show that this determinant equal to 1 plus a square plus b square plus c square அப்படி நம்ம ப்ரூஃப் பண்ணனும். ஓகேவா? இங்க வந்து 1 plus a square plus b square plus c square. பட் இங்க questionல பார்த்தோம் அப்படினா 1 plus a square னு இருக்கு. பட் மத்த டம்ஸ் எல்லாம் வந்து எனக்கு ஸ்கொயர் டம்ல இல்ல. சோ அப்ப நான் இங்க என்ன பண்றேன் அப்படினா லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கிறேன். கன்சிடர் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், ஒரு மல்டிப்ளை அண்ட் டிவைட் காம்பன்சேட் பண்றதுக்காக. சோ ஒரு a-வை வந்து ரோ 1 ஓட மல்டிப்ளை பண்றேன், b-யை வந்து ரோ 2 ஓட பண்றேன், c வந்து ரோ 3 ஓட நான் மல்டிப்ளை பண்றேன். தென் டிவைட் பண்றத நான் வெளியில எழுதி வச்சிருக்கேன். 1 abc. சோ காம்பன்சேட் பண்றதுக்காக அந்த abc டிவைட் பண்ற abc வெளியில இருக்கு, மல்டிப்ளை பண்றத மட்டும் நான் உள்ள பண்ணிருக்கேன். சோ ரோ 1 ல a-வோ ரோ 2 ல b ரோ 3 ல c மல்டிப்ளை பண்ணி எழுதினா எனக்கு ஸ்கொயர் டம்ல கிடைச்சிருது. இதுக்கு அப்புறம் நான் இங்க வந்து மல்டிப்ளிகேஷன் ரோல நடந்துச்சு, அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படினா காலம்ல இருந்து காமனா abc வெளியில எடுக்கறேன். இப்ப காலம் வைஸ் பார்த்தா எனக்கு a வந்து காமனா இருக்கு, இந்த காலம்ல பார்த்தா b காமனா இருக்கு, இங்க வந்து பார்த்தா c காமனா இருக்கு. சோ காலம்ல இருந்து நான் abc வெளியில எடுக்கறேன். ஓகேவா? நீங்க மல்டிப்ளை பண்ண இடத்துல இருந்து இங்க இந்த ரோ வைஸ் பார்த்தாலும் a காமனா தான் இருக்கும். அப்படியே வெளியில எடுத்தா மறுபடியும் क्वेश्चनக்கே போய்டும். சோ நீங்க மல்டிப்ளை வந்து ரோல பண்ணீங்கனா வெளியில எடுக்கிறது வந்து காலம்ல இருந்து வெளியில எடுக்கணும். அப்பதான் அது வந்து காம்பன்சேட் ஆகும். சோ காலம் வைஸ் abc நான் வந்து காமனா வெளியில எடுத்துட்டேன். அப்ப abc abc என்ன கேன்சல் ஆயிட்டு இது 1 ஆயிடும். மீதி இருக்கிற டம் பார்த்தோம் அப்படினா 1 plus a square இந்த மாதிரி என்ன கிடைக்கும். இப்போ நம்ம பண்ணும்போது இந்த மூணையும் நான் ஆட் பண்ண அப்படினா எனக்கு வேண்டிய ரிசல்ட் வந்துரும் இல்லையா? சோ அப்ப ரோ 1 ல ரோ 1 plus ரோ 2 plus ரோ 3 எல்லாத்தையும் நான் ஆட் பண்றேன். ஆட் பண்ணா 1 plus a square plus b square plus c square னு கிடைக்கும். இதுலயும் அதே மாதிரி, இதுலயும் அதே மாதிரி. சோ காமனா எனக்கு ரோ 1 ல வந்துட்டு 1 plus a square plus b square plus c square இருக்கும். அத நான் வெளியில எடுத்துறேன். வெளியில எடுத்துட்டா எனக்கு வந்து 1 1 1 அப்படினு எனக்கு கிடைச்சிரும். 3 1. நம்ம யூசுவலாவே சொல்லிருந்தோம் 3 1 வந்து ரோலயோ இல்ல காலம்லயோ இருந்தது அப்படினா ரெண்டு 1-ஐ நம்ம 0 பண்ணிட்டு எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கலாம் அப்படினு. சோ நான் அதே மாதிரி இங்க ரெண்டு 1-ஐ வந்து 0 ஆக்குறேன். அதாவது இந்த காலம் 2 ல இருக்கிற 1-ஐயும் காலம் 3 ல இருக்கிற 1-ஐயும் நான் 0 பண்றேன். சோ அதனால நான் என்ன பண்றேன்னா C2 ல இருந்து C2 minus C1 இது minus இது பண்ண, அதே மாதிரி C3 minus C1 பண்றேன். சோ அது பண்ணனா எனக்கு டிட்டர்மினன்ட் இந்த மாதிரி எனக்கு ரிடியூஸ் ஆகும். இதுக்கு அப்புறம் நான் எக்ஸ்பாண்டிங் அலாங் ரோ 1, ரோ 1 யூஸ் பண்ணி எக்ஸ்பாண்ட் பண்றேன். சோ 1 into 1 into னு வரும்போது இந்த ரோவும் இந்த காலமும் விட்டுருவோம், மீதி இருக்கிறத மல்டிப்ளை பண்ணுவோம். சோ 1 into 1 1 னு வரும், மைனஸ் இது 0. அதுக்கு அப்புறம் 0 டைம்ஸ் ஆஃப் எது பண்ணாலும் நமக்கு 0 தான் வரப்போகுது. இந்த 0 டைம்ஸ் ஆஃப் இதுவும் எது பண்ணாலும் 0 தான் வரும். சோ இங்க எனக்கு பார்த்தோம் அப்படின்னா வெறும் 1 தான் இருக்கும். 1 into இந்த டேர்ம் வந்து எனக்கு 1 plus a square plus b square plus c square அப்படிங்கறது எனக்கு கிடைச்சிடும். சோ ரைட் ஹேண்ட் சைடு எனக்கு கிடைச்சிடும். ஹென்ஸ் ப்ரூவ்ட், லெஃப்ட்ல ஸ்டார்ட் பண்ணோம், ரைட்ல முடிச்சிட்டோம். சோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு க்வெஸ்சன் எடுத்திருக்கேன். இஃப் ஏபிசி ஆர் இன் ஏபி, ஏபினா அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் நம்ம டென்த்ல பார்த்துருப்போம். ஃபைன் த வேல்யூ ஆஃப் திஸ் டிட்டர்மினன்ட் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஏபிசி வந்து ஏபியா இருந்தது அப்படின்னா இட் வில் சாட்டிஸ்ஃபைஸ் திஸ் கண்டிஷன். அதாவது 2 டைம்ஸ் ஆஃப் பி ஈக்குவல் டு ஏ பிளஸ் சி அப்படின்னு நம்ம எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்றேன்னா 1 2 3 இது வந்து ஒரு ஏபியா, 1 2 3 எக்ஸெட்ரா. இப்போ நான் வந்து 1-ஐயும் 3-ஐயும் ஆட் பண்ணா அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 2 டைம்ஸ் ஆஃப் 2-க்கு எனக்கு ஈக்குவலா இருக்கும். அதாவது 2 டைம்ஸ் ஆஃப் பி, அது ஏவும் சியும் நான் ஆட் பண்ணா அது வந்து 2 டைம்ஸ் ஆஃப் பிக்கு எனக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? இது வந்து இந்த எக்ஸாம்பிள்க்குன்னு இல்லை, எந்த எக்ஸாம்பிள்க்கானாலும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏபிசி வந்து ஏபியா இருந்தா ஷுவர்லி அது வந்து என்ன 2b ஈக்குவல் டு ஏ பிளஸ் சி அப்படிங்கறத சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இந்த ஃபார்முலா பிரகாரம் நான் இங்க என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா எனக்கு ஏபிசி வந்து இந்த மாதிரி ரோ வைஸ்ல இருக்கு. ஸோ இப்போ ஏவும் சியும் அதாவது ரோ 1-ம் ரோ 3-ம் நான் ஆட் பண்ணிட்டு மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ரோ 2 பண்றேன். ஓகே, அந்த மாதிரி பண்ணா எனக்கு வந்து ரோ 1-ல எல்லாமே 0 0 0-னு வந்துடும் ஏபியா இருக்கிறதுனால. ஸோ ஒரு ரோ ஃபுல்லாக 0 ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக டிட்டர்மினன்ட் வந்து 0 தான். ஸோ ஏபியா இருந்தால் இந்த மாதிரி ஈஸியாக நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.